நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷோர். இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிற இதில் வந்து உத்திராட நட்சத்திரத்தை பார்க்குறோம். மகர ராசி உத்திராடம், உத்திராடம் 2, 3, 4 இந்த மூணு பாதமும் மகர ராசியில் இருக்குது. 1ஆம் பாதம் தனுசில் இருக்குது. உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27வது நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரம், 21 இந்த உத்திராடத்தின் பே போ ஜா ஜி ஓ ஓ அவு இப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் ஆகிறவங்க உத்திராட நட்சத்திரம். ஓ ஓ அவுலெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக பேர் வைக்கிறது இல்லை. ஒபிலி அப்படிங்கிற பேர் வந்து இருக்கும். சில குடும்ப பேர்கள் அந்த ஓல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாகவே எஸ்ஸில் தான் அதிக பேர் இருக்கும். எஸ்ஸு ஏல வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏல வச்சிட்ருக்கவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏபிசிடி அப்புறம் அந்த தாத்தா பேர் பாட்டி பேர் இப்படி தான் அதில் ஏதாவது ஜங்க் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேரை போட்டுருவாங்க. மானுச கணமாகவும் கீரி அல்லது மலட்டு பசு இதை வந்து மிருகமாகவும், பலாமரத்தை விருட்சமாகவும், வலியன் அப்படிங்கிற பறவையை கொண்டு வசிய கும்பத்தை வசியமாகவும், வயிறு ரஜ்ஜி அதாவது உதரம் அப்படின்னு சொன்னால் வயிறு ரஜ்ஜி, புனர்பூசம் வேதையாகவும் உள்ளது உத்திராடம். மொத்தம் 27 நட்சத்திரத்தில் உத்திராடத்துக்கு பொருந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது 20 நட்சத்திரம் பொருந்தும். அதில் உத்தம பொருத்தம் பாஸ்மார்க்குக்கு மேலே டிஸ்டிங்ஷன் வாங்குறவன் அப்படின்னு சொல்கிறது 14 நட்சத்திரம், மத்தியமங்கிறது 6 நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊரோரம் கழனியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இப்போ உத்திராட மகரத்தார் நகரத்தை ஆழ்வார், ஒரு சிறப்பு மிக்க நட்சத்திரம். ஒரு கர்ம வீரர் காமராஜர் போல், ஒரு கக்கனை போல மக்களுக்கு நல்லது பண்ணுறதே தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கைகள் சிறப்பை தருமா அப்படின்னு கேட்டோம்னா, திருமணம் ரொம்ப பார்த்து பதனமாக தான் முடிக்கணும் உத்திராட பெண்ணுக்கு. ஏன்னா ராகு தசை நடக்கும். இந்த சூரியனுக்கு ராகு தசை கண்ணை மறைக்கும். அதாவது அந்த பொண்ணை கடும் கோபக்காரியாகவும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவளாகவும் மாற்றிடும். ராகு அப்படிங்கிறது பாம்பு, இந்த கரும்பாம்பு இந்த சூரியனை மறைப்பதால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் திருமணம் வந்து உத்திராடத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து குறிக்கும்போது அது சரியான பொருத்தங்கள் இருந்தால் மட்டும்தான் வண்டி ஓடும். உத்திராட நட்சத்திரங்களில் ஒரு 100 கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு 70 கல்யாணம் டைவர்ஸு பிரச்சனை இப்படி தான் முடியும். மீதி 30 எப்படின்னா அது ஸ்மூத்தாக போகுதான்னு கேட்டிங்கன்னா, மீதி 30ல் ஒரு 10 தான் வண்டி கரெக்டாக போகும். ஒரு 20 திரும்பி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கடைநிலை வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போதோ கும்பிட்டு உளுந்து பெரியவங்க கரெக்டாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். இதில் 9 பொருத்தங்கிறது சுவாதி, துளாராசியிலே சுவாதி 9 பொருத்தம். அப்புறம் 8 பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை, மிதனராசி 8 பொருத்தம். அஸ்தம் கன்னி 8 பொருத்தம். சதயம் கும்பராசி 8 பொருத்தம். மூலம் பூராடம் தனுசு ராசி 8 பொருத்தம். அருமையாக 4-5 ராசியில் சேர்ந்து வருது பார்த்திங்கன்னா, அழகாக தூக்கலாம் மாப்பிள்ளை. அஸ்வினி 7 பொருத்தம், 7 பொருத்தங்கள் பார்த்திங்கன்னா. பரணி 7 பொருத்தம், ரோகிணி 7 பொருத்தம், பூசம் 7 பொருத்தம், ஆயுளியம் 7 பொருத்தம், அனுசோ 7 பொருத்தம், கேட்டை 7 பொருத்தம், திருவோணம் 7 பொருத்தம். இப்போ 7 பொருத்தம் இருக்குது 8 நட்சத்திரங்களாகவும், 9 பொருத்தம் இருக்குது ஒரே ஒரு நட்சத்திரமாகவும், 8 பொருத்தம் இருக்குது 5 நட்சத்திரமாகலாம், 14 நட்சத்திரங்கள் உத்தம பொருத்தத்திலே இருக்குது. அப்புறம் மத்தியம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்திரட்டாதி, ரேவதி இது ரெண்டுமே மீன ராசி. சித்திரை, சித்திரை நமக்கு வந்து துலாத்திலே இருக்குது 6 பொருத்தம், கன்னியிலையும் 6 பொருத்தம். மகம் பூரம் இந்த ரெண்டுமே சிம்மராசி. மிருகசீரிடம் 6 பொருத்தம். மிருகசீரிடம் ரிஷப மிதுனத்தில் இருக்குது. இதை உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மிருகசீரிடத்தை. ஏன்னா அதில் 2 பாதம் ஒரு ராசியிலே, 2 பாதம் இன்னொரு ராசியிலே இருக்கிறத அதை உடலற்ற நட்சத்திரம். வயிறு இல்லை, வயிறு எங்கடா இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே பாதி அங்கே பாதி கிடக்குது துண்டாய். தலையில்லாத நட்சத்திரம்னு சொல்கிறது உத்திராடம். ஒரு நட்சத்திர பாதம் தனுசில் இருக்குது, மீதி 3 மகரத்தில் இருக்குது.
இந்த சூரியன் நட்சத்திரங்கள் தலையீட்டு நட்சத்திரம் போகும். இதில் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்திராடம், இது எல்லாமே ஒரே ரஜ்ஜி. அப்புறம் அவிட்ட நட்சத்திரம் பொருந்தாது. அவிட்ட நட்சத்திரம் ஏகப்பட்ட நட்சத்திரத்துக்கு பொருந்தாது, அது கொஞ்சம் பார்த்து தான் முடிக்கணும். அவிட்டம் வந்து இந்த உத்திராடத்துக்கு மூணாவது ராசியாக வரும், அது அவ்வளவு பொருத்தம் இல்லை. அவிட்டத்தை விட்டுட்டு மீதி நீங்கள் பொருந்தக்கூடிய 20 நட்சத்திரங்களில் உத்தம பொருத்தங்கிறத 14 நட்சத்திரங்களையும் முதல்ல பிரியாரிட்டியாக நம்ம கொடுக்கணும். அப்படி 6 பொருத்தம்தான் இருக்குது, ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, பொண்ணை விரும்பி கேட்குறாங்க, இல்லாட்ட மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறாரு, வசதியாக இருக்காரு. இப்போ திருமணம் வந்து பணத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்படுகிறதை தவிர ஒரு மனிதனுடைய குணத்தை யாரும் பார்க்குறதில்ல. மாப்பிள்ளை சிகப்பாக இருக்கணும், ஆனால் நிறைய சம்பாதிக்கணும். அது நேர்வழியில் சம்பாதிக்கதா ஏமாத்து வழியில் சம்பாதிக்கதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குணத்தையோ ஒரு மனிதனையோ பிரதானமாக கொண்டு செயல்படுறதில்ல. குடிகாரே அயோக்கியனுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிடுது, நல்லவன் யோக்கியனுக்கு கல்யாணம் தாமதப்படுது, அவனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி சமூகம் போயிட்டுருக்குது. நீங்கள் அனைவரும் நல்ல மகனை பார்த்து உத்திராட நட்சத்திர பெண்ணுக்கு திருமணத்தை முடிக்குமாறு நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.